கேஜிஎஃப் டாலஸ்ட் பிளேஸ், அதாவது தங்க வயலின் மிக உயரமான இடம், மேட்டுப் பகுதி, தங்க வயலின் உச்சி இதுதான். சாம்பியன் ரீஃப் கம்பெனி ஆஸ்பத்திரி அருகே அமைந்துள்ள கேஜிஎஃப் வாட்டர் ஒர்க்ஸ் என்ற இந்த இடம்தான் தங்க வயலின் மிக உயரமான இடமாகும். இது கடல் மட்டத்தில் இருந்து 2920 அடிகள் உயர்ந்த நிலப்பரப்பு ஆகும். இந்த இடத்தில் இருந்து சற்று தொலைவில் உள்ள கேஜிஎஃப் சப்ஜெயில் அமைந்துள்ள இடம் கடல் மட்டத்தில் இருந்து 2893 அடிகள் உயரமான நிலப்பரப்பு ஆகும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கேஜிஎஃப் வாட்டர் ஒர்க்ஸ் என்ற இடத்திலிருந்து ஒரு காலத்தில் தண்ணீரை திறந்துவிட்டால் அது ஒட்டுமொத்த தங்கச் சுரங்க பகுதிக்கும் சென்று சேரும். அதாவது எந்தவித மின்சார பயன்பாடும் இல்லாமல் தண்ணீரை திறந்துவிட்டாலே போதும், அது 5 மைன்ஸ் பகுதி மக்களையும் சென்று சேரும். அதற்கு காரணம் தங்க வயலின் மற்ற பகுதிகளை விட இது மிக உயரமான இடத்தில் இருப்பதுதான். பேத்தமங்கலத்தில் இருந்து தண்ணீரை கொண்டு வர மட்டுமே மின்சாரம் பயன்பட்டது. ஆனால் அந்த தண்ணீரை தங்க வயல் மக்களுக்கு திறந்துவிட மின்சாரம் தேவைப்படவில்லை. இந்த மேட்டு பகுதி மரம் செடி கொடிகள் நிறைந்து பறவைகள் பாடி திரியும் நந்தவனம் போல் காணப்படுகிறது. தங்க வயலை சுற்றியுள்ள மலைகளின் உயரத்திற்கு இணையாக தங்க வயலும் அமைந்துள்ளது. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரம்மாண்டமான மலைப்பகுதிதான் தங்க வயல். உலகமதி மலை கடல் மட்டத்தில் இருந்து 31,095 அடி உயரத்தில் உள்ளது. மாதமங்கலம் அருகே உள்ள வெள்ளை மலை கடல் மட்டத்தில் இருந்து 29,075 அடி உயரத்தில் உள்ளது. பிச்சாநத்தம் செல்லும் வழியில் உள்ள பேட்ராயனப்பள்ளி மலை கடல் மட்டத்தில் இருந்து 33,057 அடி உயரத்தில் உள்ளது. இப்படி தங்க வயலை சுற்றியுள்ள மலைகளின் உயரத்திற்கு இணையாக தங்க வயலும் கடல் மட்டத்தில் இருந்து 29,020 அடி உயரத்தில் உள்ளது. கேஜிஎஃப் வாட்டர் ஒர்க்ஸ் அமைந்துள்ள இடத்தில் இருந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என எந்த திசையில் சென்றாலும் அது பள்ளமாக, சாய்வாக, சரிந்தபடி, கிடுகிடு என கீழே தான் செல்கிறது. கோலார் தங்க வயலில் உயரமான இடம் இதுதான். நம்ம நிற்கிற இடமே அது உயரமான இடம் இதுதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எட்கர் ஷாஃப்ட் இருக்குது, மாரிக்குப்பம், அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பள்ளமான இடங்க தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டவுன் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஓடை இருக்குது, நீரோடை, அதுக்கு மேலே உலகமதி, அதுவும் இங்கே இருந்து பார்க்கும்போது ரொம்ப பள்ளத்தில் தான் இருக்குது. உர்கம் இந்த பக்கம், உர்கம்ல இங்கே புல்லன் ஷாஃப்ட்டு, இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ஃபுல்லாக டவுனே தான் எல்லாமே. இந்த பக்கம் பார்க்கும்போது ஏரி பிஷாப், ஏரி பிஷாப் அந்த வில்லேஜஸ்லாம் அது வரைக்கும் இங்கேருந்து பார்க்கும்போதே ரொம்ப முதல்லலாம் வந்து இங்கே பார்க்கும்போது அந்த நல்ல பக்கம் இருக்கிற இதுங்க பல்லாம் அப்படியே தெரியும். நம்ம நிற்கிறது உயரம்ன்றது யாரும் சொல்லாதுக்கு முன்னே தெரியும். ஆனால் இப்போ வந்து இந்த புதருங்கெல்லாம் மண்டிக்கு எடுக்கிறதுனால நம்ம பார்க்க முடியல. ஒரு அளவுக்கு வந்து பார்த்தோம், இந்த மழை காரணத்தினால செடிங்கெல்லாம் ரொம்ப புதராகிட்டு இருக்குது. அதனால் இந்த கல் ஒன்று இருக்குது இங்கே அடையாளம், இதை தான் வச்சு சொல்லுவாங்க அப்போ உயரமான இடம்ன்றது சர்வே பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல உயரமான தங்க வயல் உயரமான இடத்துல தான் நம்ம நின்று இருக்கிறோம். இப்போ போயினே பற்ற ஒன்று மழை வந்து அங்கே தண்ணியை நிற்காது. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வேர் ஹவுஸு, இந்த எதிரில் இருக்கிறது வந்து விக்டரி சர்ச், அதாவது ஜெய்மதா கோயில்னுவாங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து எட்கர் ஷாஃப்ட்டு.